கன்னியாகுமரி மாவட்டம் உதயகிரி கோட்டையில் உள்ள பூங்கா ஒன்றில் அடைக்கப்பட்டுள்ள அரிய வகை கழுகை விடுதலை செய்ய வேண்டுமென பறவைகள் நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் உதயகிரி கோட்டையில் தமிழக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள பல்லுயிரின பூங்காவில் மான்கள், மயில்கள், வண்ணத்து பூச்சிகள், குரங்கு என பல வகையான வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பூச்சிகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் அரிய வகையைச் சார்ந்த சினேரியஸ் கழுகு எனப்படும் பிணம் தின்னி கழுகு ஒன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மத்திய ஆசிய பகுதியை தாயகமாக கொண்ட இந்த கழுகு இந்தியாவில் அரிய வகை கழுகாகவே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 3.5 அடி உயரம், பெரிய கண்கள், கூரான நுனிவுடைய வளைந்த அழகு, கால் விரல்களில் கூரான நகம், பறக்கும் போது சிறகுகளின் அகலம் 6 அடி 14 கிலோ வரை எடை என மெகா சைஸில் இந்த கழுகுகள் காணப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை குஜராத்திலேயே அதிகமாக காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த கழுகானது 2017 ஏற்பட்ட ஓகி புயலின் போது பாதை மாறி தமிழகத்தில் நுழைந்த இந்த கழுகு கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் பகுதியில் உடலில் காயங்களுடன் பறக்க முடியாமல் கிடந்துள்ளது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் மீட்டு இந்த பூங்காவில் பராமரித்து வருகின்றனர். புயலின் அடையாளமாக இதற்கு ஓகி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அரிய வகை கழுகை கூண்டில் அடைத்து சிறைப்படுத்தக்கூடாது என்று கடந்த 4 ஆண்டுகளாக எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன. எனவே இதை உடனடியாக விடுவித்து குஜராத் வனப்பகுதியில் விட வேண்டுமென வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதயகிரி கோட்டையில் இருக்கின்ற கழுகு சினேரியஸ் என வகைப்படும் கழுகு. இது மத்திய ஆசிய பகுதியை சேர்ந்த கழுகு. இது பிணந்தின்னி வகை கழுகு என்றும் சொல்வார்கள். இதை நம் இந்தியாவில் குஜராத் பகுதியில் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓகி போயிடும் போது இது வழிமாறி வந்துள்ளது. வனத்துறையினர் பிடித்து உதயகிரி கோட்டையில் கூண்டடித்து அதை பரிமாறி வருகின்றார்கள். உலக வன உயிரியல் நிதியிலிருந்து நிதி பெற்று மத்திய அரசு மற்றும் வனத்துறையினர் இதை அதன் சொந்த ஊருக்கு அனுப்பி சுதந்திரமாக பறக்க விட கோரிக்கை வைத்துள்ளனர்.